ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 2021-22 ஆண்டுக்கான நேரடி 2 ஆண்டுக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலமா எப்படி வந்து அப்ளிகேஷன் போடுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் நான் என்ன ஸ்டெப்ல என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம போறதுக்கு அந்த சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தொடர்ந்து வர பெல் பட்டன்ல ஆல்ன்ற நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் உடனுக்குன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சரியா நோட்டிபிகேஷன் ரீச் ஆக மாட்டிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கு நம்ம சேனல்ல. சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2021 ஆரம்பம், முடிகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2021 முடியுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 சொல்லியிருக்காங்க, 2021 சொல்லியிருக்காங்க. டேட்டை மென்ஷன் பண்ணல. ரேங்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல விட்டுறது. சார்ஜ் ஃபில்லிங் எல்லாமே வந்து செப்டம்பர்லேயே முடிஞ்சு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வர மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, இந்த 2021 மே ஜூனில் நீங்கள் வந்து செமஸ்டர் எழுதிருக்கீங்க அப்படின்னா, ஃபைனல் செமஸ்டர் எடுத்து எழுதிருக்கீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு அப்போ சொல்லியிருக்காங்க. இந்த லேட்டர் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படித்தவங்களும் எலிஜிபிள் தான், பிஎஸ்சி படித்தவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் போடுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வந்து இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து தனியாக வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம், அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், ஒரு பிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து புதுசாக பதிவு பண்ணவங்களுக்கு, 2 விதமாக நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டீங்கன்னா அகைன் நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு வந்து இந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம நியூவாக பதிவு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். சைன் அப்பை கொடுத்தோன்னே உங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய பேர், அதாவது உங்களுடைய 10th மார்க்ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிகிற இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்கள் கரண்ட்லாம் இருக்கிற நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்பப்போ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் மொபைல் நம்பர் வச்சிருக்கிறதா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அகைன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஓடிபி வரும், அதனால கையில் இருக்கிற நம்பரை நீங்கள் கொடுங்க. சரிங்களா, அதனால் பர்மனெண்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்ட் கிரியேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு கேப்டல் லெட்டர், நம்பர்ஸு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 8 விதமான கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க பாஸ்வேர்டு வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து நீங்கள் என்ன செல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ன்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். எஸ் சப்மிட் அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பரும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த லாகின் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். மொத்தம் இத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் முடிக்கணும். சரிங்களா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் முடிச்சாதான் உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர், நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்கள் பேர் வந்து டிஸ்பிளே காட்டும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டோட பேர் வந்து கொடுக்க வேண்டி வரும், பேரண்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேரண்ட் நேம் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஜென்ரல் கேட்கும், ஜென்ரல் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து வந்து தமிழ் நேட்டிவ் பிளேஸ் எங்கேயோ அது கேட்கும். அடுத்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப் கேட்கும். அடுத்து நீங்கள் ரிலிஜன் என்ன ரிலிஜன் கேட்கும், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அந்த மாதிரி கேட்கும், அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம், அப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சி
அப்புறம் டிஎன்சி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கிறதால ஒன் இயரா இருந்தீங்க, ஒன் இயர் வன்னியில சத்திர வன்னிய கவர்னர் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எம்பிசி வி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்போ எம்பிசி இந்த தனித்தனியா இருக்கிறதுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி எதுல வருதோ அந்த கம்யூனிட்டியை நீங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க, கேட்டகரியை வந்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட கேஸ்ட் வந்து கீழே வரும், அது நீங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க செலக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி வரும், சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் நீங்க அதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்து பேஸ்ட் ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேறையா இருக்கும், தங்கி படிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வேறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ரெண்டு அட்ரஸும் நீங்க கொடுக்கலாம், ஓகேங்களா. அந்த அட்ரஸ் நீங்க பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்க ஹேண்டிகேப்பு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர் சில்ட்ரன் இல்லைன்னா எக்ஸர்விஸ் மேனான சில்ட்ரன் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஆனா இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், அது நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஓகேங்களா அகதிகளான்னு கேட்குறாங்க, இலங்கை தமிழ் அகதிகளா அப்படின்னு கேட்குறாங்க, அந்த ஆப்ஷன் நீங்களா இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இல்லை இருக்கிறது பெரும்பாலும் எல்லாமே டிஃபால்ட்டாக நோன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முதல் பட்டதாரி மூலமாக எல்லாமே நோன் தான் இருக்கும். நீங்கள் எஸ்ன்ற ஆப்ஷனை மட்டும் எது செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் இங்கே இருக்கணும். பெரும்பாலும் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறது பெட்டர், ஓகேங்களா. இங்கே நீங்கள் முதல் பட்டதாரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும், கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகும், சரிங்களா. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கான எஸ்எம்எஸ் தான், இந்த மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா. நீங்கள் என்ன செலக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் கடந்த 5 வருஷமாக இருக்கீங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும், எஸ்ஆர்னு ஆப்ஷனில் கேட்கும், அது நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையில் படிச்சிங்க, எந்த வகையில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும், ஓகேங்களா. நீங்கள் 10th ப்ளஸ் 2 முடித்து நீங்கள் 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிங்களா, இல்லை வந்து 10th ப்ளஸ் 2 முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் வந்து எந்தெந்த வருஷத்தில் பாஸ் பண்ணீங்க, இன்கேஸ் இது செலெக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்பர் 5th போய்க்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து டிப்ளமோ 4th இயர் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. 4th இயர் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா பார்ட் டைம் படிக்கிறவங்க தான் 4th இயர் வரும், சரிங்களா. இதே வந்து ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களும் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை கீழேருந்து செலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த விவரப்படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த பள்ளி எந்த கல்லூரியில் நீங்கள் முடிச்சிங்க, என்ன மாவட்டத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது வரும், அதை பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மேலே நீங்கள் ஃபில் பண்ணீங்க இல்லையா, என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ அது இங்கே செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன், அதனால் டிப்ளமோ போட்டது நான் போட்டுட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்சஸ்லாம் அவர் படித்தார், அதனால் ரெகுலர் அப்படின்றது நான் செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ண உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்லூரியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்லூரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆயிருக்கும், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கல்லூரியுடைய முகவரி அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இல்லாமல் டோட்டில் தான் படிச்சிருப்பாங்க, அதில் டோட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து ஐடிஐ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் கிரேட் எஜுகேஷன் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நிரந்தர பதிவு எண், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து டிப்ளமோலேயே பிஎஸ்சிலேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி இது கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்டர் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இவருக்கு மெக்கானிக்கலுக்கு நான் செலெக்ஷன் பண்ண மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன் பண்ணவுடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செமஸ்டர் வைஸ் வந்து எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாதம் நீங்கள் படித்து முடிச்சிங்களோ அதெல்லாம் என்ட்ரி பண்ண வேண்டி வரும். அப்புறம் உங்களுடைய அதிகபட்ச மார்க் அந்த செமஸ்டர் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் டோட்டல் போட்டு வச்சுக்கிறது பெட்டர், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாமே செலெக்ஷன் பண்ணி முடிச்சு மார்க் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய கன்சல்டேட் மார்க் ஷீட்டில் இருக்கிற மார்க்கும் என்ட்ரி பண்ணியிருக்கிற மார்க்கும் சேம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, பர்சன்டேஜ் முன்னப்பின்னு இருக்கா செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து போட்டோ சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது வரும். போட்டோ சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து 50 கேபிக்குள்ளேயும் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 30 கேபிக்குள்ளேயும் நீங்க வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது வரும். ஜேபிஜே ஃபார்மேட்ல இது என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் அப்ளிகேஷன் நீங்க என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கிளான்ஸ் நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு அலோவ் பண்ணும் இந்த வெப்சைட்டு. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கேட்டுக்கிற கேள்விக்கு ரைட் சைடில் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எடிட் டீட்டெயில்ஸில் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா ப்ராசஸ் டு பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். 300 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து பே பண்ணுறேன். 300 பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், அப்புறம் யூபிஐ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிப் ஒன்று வரும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கீழே கிராஸ் பண்ண டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்கும். டவுன்லோட் கொடுத்து இந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ரீனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சுட்டு சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்மிட் பண்ணோடனே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்மிட் பண்ண பிறகு எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வரும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு வந்துடலாம். டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்தோடனே உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ஜேபிஜி ஃபார்மெட்டில் 500 KB நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இதில் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். கன்சல்டேட் மார்க் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. கன்சல்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லைன்னா ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்டும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட் எங்கிட்ட இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்என் கொடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, டிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே சேர்த்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து வியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் தான் கரெக்டாக இதில் ஏற்றிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் இதோடு முடியுது. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மீண்டும் இதே போல வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க. மீண்டும் வேற ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.